जानकीकान्तस्मरणम्। जय जय राम राम गोपिका जीवनस्मरणम्। हर नमः पार्वतीपतये। श्री सद्गुरुस्वामिनः श्री आंजनेयस्वामिनः। நதிதான் அது, ஒரு பிரான்ச் தான் வருது, அந்த தமசா நதினு சொல்கிறா. திருப்பி கங்கையிலேயே வந்து சேர்ந்துடுறது. அந்த தமசா நதி கரையில் ஒரு ஆசிரமம் போட்டுண்டு அக்னிஹோத்திரம் பண்ணிண்டு இருக்கிற வால்மீகி இப்போ தான் சரியான சந்தர்ப்பம் இவரை ராமாயணம் எழுத வைக்கணும்னு நாரத சுவாமி வர இவருடைய ஆசிரமத்துக்கு. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வீ வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்சே வால்மீகிர் முனி புங்கவம். இதான் ராமாயண ஆரம்பமும் கூட. கதை முன்னாடி இப்போ நான் சொன்னது வால்மீகியோட பிரபாவத்துக்காக, நாமத்தினுடைய வைபவத்துக்காக இவ்வளோ நேரம் சொன்னேன். இது ராமாயணம் இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பம். ஆரம்பிக்கிறதையே எப்படி ஆரம்பிக்கிறது? தபஹா அப்படிங்கிற உயர்ந்த சொல்லால் ஆரம்பிக்கிற. பாகவதம் சொல்லிட்டு வரதையும் நம்ம ஆசிரமத்தில் இப்போ பாகவதமும் சொல்லிட்டு வரோம் மாதம் மாதம். அதில் பிரம்மாவுக்கு, பிரம்மாவை படைத்த உடனே பகவான் அசரீரி ரூப அசரீரியாய் ஒரு சப்தத்தை சொன்னார். அதான் முதல்ல உண்டான சப்தம். அப்புறம்தான் வேதங்களையே பிரம்மாவுக்கு கொடுக்க போகிறார். அந்த அது என்ன சப்தம்னு பாகவதம் போய் சொல்கிறது த்விதீயத்தில். சோடசம் ஏகவிம்சம் அப்படின்னா அக்ஷரராசியிலே 16வது அக்ஷரமும் 21வது அக்ஷரமும் அசரீரியாக கேட்டது முதல் சப்தம். முதல் சப்தம் இவருக்கு கேட்டது என்னன்னால் அக்ஷரராசியில் 16வது சப்தமும் 21வது அக்ஷரமும் கேட்டது. 16வது அக்ஷரம் என்னது? த. 21வது அக்ஷரம் என்னது? ப. தபஸ்யுபாதிஷ்ட இவாததே மனஹா அப்படின்னு மேலே அதை புரிஞ்சுண்டு இவர் தபஸில் ஈடுபட்டார் 1000 வருஷ காலம் அப்படின்னு பிரம்மாவுக்கு. அப்புறம் பகவான் நேரம் வந்து அவருக வேதங்கள் எல்லாம் கொடுத்தார். தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவையேன்னு பாகவதம் மேலே சொல்லிட்டு போகிறது. அங்கே முதல் முதல்ல உண்டான சப்தம் என்னதுன்னு சொல்கிறதே தப அப்படிங்கிற சப்தம் உண்டாச்சான். தப்பே தப்பேன்னு ஆகாசத்தில் கேட்டு தான் அசரீரியா. அப்புறம் இந்த சொல்ல யார் சொன்னார்னு அவர் ஆலோசிக்க ஆரம்பித்தார். அப்போ தபஸ்னா என்னன்னு தெரியாதே. தபஸ் ஒன்றுமே உண்டாகல, சப்த பிரபஞ்சமே உண்டாகல. இப்போ தான் முதல் சப்தம் உண்டாயிருக்கு. ஏதாவது மந்திரங்கள் சப்தங்கள் உண்டாக சப்தரூபமான மந்திரங்கள் உண்டாயிருந்தால் காயத்ரி முதலிய மகாமந்திரங்களை ஜபிக்கலாம். வேதம் மாதிரி இருந்தால் வேத பாராயணம் பண்ணலாம். ராமாயணமே தபஸுங்கிறால் ராமாயண பாராயணம் பண்ணலாம். இன்னும் ஒன்றுமே உண்டாகாத பிரம்மா உண்டான காலம்னா அவருக்கு ஒன்றே ஒன்று தான் இப்போ முடியும். தப ஆலோசனே அப்படின்னு தாத்து. தபஸு தபஸுனா என்றது என்னதுன்னால் என்றது ஆலோசனை பண்ணுறது. இந்த தபேங்கிற சப்தம் அசரீரியாக கேட்டுதே யார் சொன்னா? இந்த சப்தம் எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து வந்ததுன்னு 1000 வருஷம் யோசிச்சாரா பகவான் நேரம் வந்துட்டான். இந்த சப்தம் எங்கேருந்து வந்ததுங்கிற ஆலோசனையிலேயே அந்த சப்தத்திலேயே மனசை லயிச்சிருந்தா, அந்த சொல்லு காதில் விழுந்ததே அந்த சொல்லுலேயே அக்ஷரத்திலேயே லயிச்சிருந்தால் பகவான் நேரம் வந்துட்டார். அப்புறம் வேதங்களை கொடுத்தும் பிரம்மாவை சிருஷ்டிகர்த்தாவா பண்ணினாருங்கிறது பாகவதம். இந்த தபயங்கிற சப்தம் அவ்வளோ உயர்ந்தது. தபசப்தம் வேதத்துலேயும் நிறைய இடத்துல சொல்லப்படுற. வேதத்துலேயும் ரிஷிகள்லாம் கூடி தபஸ்ன்னா எது தபஸ்ஸு அப்படின்னு நிர்ணயம் பண்ணாலும் ஒரு அணுவாகம் சொல்கிறது வேதத்தில் போய். சில ரிஷிகள்லாம் சத்தியமே தபஸ்ஸுன்னாலாம், சில ரிஷிகள்லாம் சமதமாதி இந்திரிய நிகிரகமே தபஸ்ஸுன்னாலாம், உயர்ந்த தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணுறதே தபஸ்ஸுன்னா, மகாமந்திரங்களை ஜபிக்கிறதே தபஸ்ஸுன்னா, சத்தியம் தபா சாந்தம் தபா தமஸ்தபா சமஸ்தபா அது நிறைய சொல்லியிருக்கா. கடைசியில் எங்கள் கோத்திர ரிஷி இருக்காரே முத்கல ரிஷி, அவர் ஒன்று சொன்னார். எல்லாருக்கும் ஒரு தீர்மானத்துக்கே வராமல் இருந்தார். ஒருத்தர் சொல்கிறதும் சக்தியாக தான் இருக்குது, எல்லாமே ஏற்றுக்கக்கூடியதாக தான் இருக்குது, ஆனால் மனசுக்கு இதுதான் தபஸ்ஸுன்னு நிர்ணயமால. எல்லா ரிஷிகளும் இப்படி பேசிகிட்டே இருக்கிறதே வேத அணுவாகம் போய் அந்த கதையில் முடிக்கிறது. முத்கல ரிஷி கடைசியாக எழுந்துட்டார். எல்லாரும் சொல்லிவிட்டேன் என் மனசில் படுறதே எதை தபஸ்ன்னு நான் சொல்லட்டுமான்னார். சொல்லுங்கன்னா எல்லா ரிஷிகளும் ஸ்வாத்யாய பிரவச்சனேயே வேதினா கோ மௌத்கல்யம் தத்தி தபஸ் தத்தி தபஹாம். புருஷத்து சொல்கிறது இந்த கதையை வேதாத்தியனம் பண்ணுறதும் வேதார்த்தங்களை லோகத்துக்கு புரியறா போல எடுத்து சொல்கிற பிரவச்சனமும் தான் இந்த ராமாயண பாகவதாதியே வேதார்த்தம் தானே. இந்த சப்தங்களை சொல்கிறது தான் தபஸ்ஸுன்னு நான் நினைக்கிறேன்னார். என்னமோ அவர் அப்படி சொன்னவரோட கோத்திரத்தில் வந்ததுனால தானோ என்னமோ ராமாயண பாகவதம் சொல்கிற பாக்கியம் எங்களுக்குன்னு நான் நினைப்பேன்.
எனக்கும் அது வரைக்கும் கிடச்சிருக்குன்னு நினைக்க காரணம் அந்த கோத்திர ரிஷி சொல்லியிருக்கார். எங்கள் கோத்திர ரிஷி அவர் என்ன சொல்லியிருக்கார், சுவாத்தியாயம் வேதாத்தியனம் பண்ணுறதும் வேதத்தில் சொன்ன கர்மானுஷ்டானத்துக்கும் சுவாத்தியாயம்னு பேர். வேதத்தை பாராயணம் பண்ணுறதும் சுவாத்தியாயம்தான், வேதத்தில் சொன்னதான சௌதஸ்மர்த்தாதி கர்மாக்களை பண்ணுறதும் அதுக்குள்ளே அடங்கிவிடும் சுவாத்தியாயத்துக்குள்ளே. பிரவச்சனம் அடுத்த ஒரு தபஸு, அதை நாலு பேருக்கு சொல்லணும். இவன் மாத்திரம் க்ஷேமத்தை அடைஞ்சுவிடாமல் வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, கீதையில் இப்படி சொல்லியிருக்கு, ராமாயண பாகவத பாரதாதி கிரந்தங்கள்ல இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்ல சொல்ல அதுவே தபஸ். சுவாத்தியாய பிரவச்சனே ஏவேதினாகோ மௌத்கல்யா, வேதம் போய் இன்னொரு இடத்துல சொல்றது, சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் அப்ரமதி தவ்யம். ஒரு நாளும் வேத பாராயணம் ராமாயண பாராயணத்தை விட்டுடாதே, ஒரு நாளும் வந்து பிரவச்சனம் பண்ணுறதை விட்டுடாதே. அதனால் எங்கள் பெரியவாள்லாம் நாலு பேர் இருந்தாலும் சொல்லுவாள், நூறு பேர் இருந்தாலும் சொல்லுவாள், யாருமே இல்லைன்னா கூட ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு சுவாமி படத்தை வச்சுட்டு பிரவச்சனம் பண்ணுவாள். ஏன்னால் இது பரத்தியாருக்காக இல்லை, இது ஆத்ம சாதனம், ஆத்மோன்னதிக்காக செய்கிற சாதனமாக இருக்கிறதுனால இருந்தால் ஆச்சு, இல்லைன்னா என்னென்னால் பகவானுக்காக. இதுதானே தபஸு, இதுதானே தபஸுன்னு ரிஷிகள் வேதங்கள்லாம் தீர்மானம் பண்ணி சொல்லியிருக்கு. அப்பேற்பட்டதான தபயங்கிற சப்தத்தினாலே வால்மீகியும் இந்த ராமாயணத்தை ஆரம்பிக்கிறது. இது ரொம்ப உயரும். அவரும் காயத்ரியை நிறைய ஜபிச்சிருக்காருன்னு தெரியல. காயத்ரி உபாசகர் எங்கள் பெரியவா சொல்லுவாள், வால்மீகியும் ஆஞ்சநேய சுவாமியும் காயத்ரி உபாசகாலாம், ஆஞ்சநேயரும் காயத்ரி உபாசகாலாம். ஏன்னா சூரியன் தானே அவருக்கு குரு, சூரிய தேவதாகமான மந்திரம் தானே காயத்ரி. அக்ஷராபியாசத்திலேருந்து நவவியாக்கரணமும் சூரியன்ட்ட தான் படித்தார் ஆஞ்சநேய சுவாமி. அதுபோல் வால்மீகியும் வேதத்தினுடைய சாரம் காயத்ரி தான்ங்கிறதுனால காயத்ரியை நிறைய உபாசனம் பண்ணினார். அவருக்கு காயத்ரி இஷ்டம்ங்கிறது எதுலேருந்து தெரிகிறதுனா 24 அக்ஷரம் காயத்ரி, ராமாயண ஸ்லோகம் 24,000 பண்ணினார். 24 அக்ஷரத்தை கணக்கில் வச்சுட்டு சத்ருவிகும் சத்யக்ஷராகாயத்ரி வேதம் போய் சொல்கிறது 24 அக்ஷரம் காயத்ரி. திருபதா காயத்ரி மூணு பதங்க பாதம் காயத்ரிங்கிற அது பண்ணது 24 அக்ஷரங்கிற கணக்கோடு இல்லாமல் ஒரு ஒரு ஆயிரத்தினுடைய ஆரம்ப அக்ஷரத்துலேயும் காயத்ரியினுடைய ஒரு ஒரு அக்ஷரமாக எடுத்து வச்சா. ஓம் புர்புஸ்வஹங்கிறதெல்லாம் முன்னாடி உள்ள அங்கங்கள், மேல அதுக்கப்புறம் உள்ள மந்திரம் தான் காயத்ரி. அதுல ஆரம்பிக்கிறதே தேனு தான் ஆரம்பிக்கிறது, தத்சவிதுன்னு சொல்றதே அந்த தேனு தான் ஆரம்பிக்கிறது. அந்த தேங்கிற அக்ஷரத்தையே முதல்ல வச்சு தபஸ்வாத்தியாய நிரதம், இது மாதிரி 1000 ஸ்லோகமாக கணக்கு வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்லோகம் ஆரம்பத்திலையும் அந்த காயத்ரியோட அக்ஷரத்தை கோத்துருக்கா. இங்கே தாத்தா சொல்லுவார், குழக்கட்டைக்குள்ள பூர்ணம் பூந்தா போல ராமாயணத்துக்குள்ளே பூந்திருக்கு காயத்ரிம்பா. ஏன் இப்படி தித்திக்கிறது ராமாயணம் திரும்ப திரும்ப ஏன் தித்திக்கிறதுனால், குழக்கட்டை வெறுமாவும் தித்திக்குமா, உள்ள பூர்ணம் எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தானே தித்திப்பு, குழக்கட்டைக்கே பூர்ணம் தானே அதில் முக்கியம். அதுபோல் ராமாயணத்துக்குள்ளே இந்த காயத்ரி உள்ளே பூந்திருக்கான். எந்த காயத்ரியை எல்லாரும் வந்து கலசம் வச்சே முறிச்சு அனுப்பிச்சுட்டாலோ, எந்த காயத்ரியை உற்சர்ஜனம் பண்ணிவிட்டாலோ அந்த காயத்ரி, அது பிடிச்சாலும் பிடிக்கலைன்னாலும் சந்தியாவந்தனம் பூணல் அன்னைக்காவது பண்ணித்தானே ஆக வேண்டியிருக்கேன் வாத்தியார் நிர்பந்தத்துக்கு. அந்த ஒரு நாலு காலையாவது பண்ணியிருப்பான் பூணல் போட்டது அன்னைக்கும், அதுலேருந்து ரெண்டு நாளும் ஸ்ரத்தாலுக்கள் விடாமல் பண்ணிட்டு வருவாள். அந்த காயத்ரி தான் வால்மீகிக்கு உபாசனா மந்திரம். அந்த காயத்ரியினுடைய சாரந்தான் ஸ்ரீமத் ராமாயணம்னு வித்யாரண்யால் அப்படின்னு ஆதிசங்கர பீடத்தில் வந்த பெரியவாள், 12வது பீடத்தில் வந்த பெரியவாள், சிங்கேரி மட கணக்குபடி இன்றைக்கி 38வது பீடம், 37 38 சொல்கிறா. அதில் 12வது பீடாதிபதியாக வந்தார் வித்யாரண்யர் அப்படின்னு ஒரு மகாத்மா. அவர் 12 காயத்ரிய உபாசனம் பண்ணினார், பிரம்மச்சாரியாக இருக்கிறதே காயத்ரிய உபாசனம் பண்ணினார். காயத்ரி பிரத்யக்ஷமானால் என்ன வேணும் சொல்லு உனக்கு அப்படின்னா, என்ன கொடுக்க மாட்டாள் காயத்ரி, எல்லாம் கொடுப்பார். என்ன வேணும்னார் இந்த பிராமணர் பிரம்மச்சாரி கேட்டாராம், இந்த ஜெகத்குரு வித்யாரண்யர் பிரம்மச்சாரியாக இருக்கிறதே, எனக்கு வேதார்த்தம் முழுக்க நான் மனசுக்கு ஆகணும், ரிஷிகள்லாம் மோகிக்கிற அந்த வேதம் முழுக்க எனக்கு மனசுக்கு ஆகணும், வேதத்தினுடைய அர்த்தம் முழுக்க நான் எழுதி வைக்கணும்னா. இன்றைக்கும் வேதத்துக்கு பூர்ணமான அர்த்தம் வித்யாரண்யர் பண்ணது உண்டி தான். வேதபாஷ்யம் வேதபாஷ்யம்னு படிக்கிறாளே, இன்றைக்கி வேதத்தினுடைய அர்த்தமாக
வேதபாஷ்யம்னு அது ஒரு 6 வருஷம் வேதம் 10 வருஷம் அத்தியனம் அப்புறம் ஒரு 5-6 வருஷம் வேதபாஷ்யம் படித்தவாலே இன்றைக்கி சில பேர் இருக்கால் மகான்கள் அது முழுக்க பண்ணது யாருன்னா இந்த வித்யாரண்யால் தான் அந்த வித்யாரண்யர் ஆதிசங்கரருடைய சரித்திரமும் எழுதியிருக்கா அது பரியந்தம் சரித்திரம் எழுத்து மூலமாக இல்லாமல் இருந்தது அவள் தான் ஆதிசங்கர திக்விஜயம்னு கிரந்தம் எழுதினால் இன்றைக்கி நம்ம ஆச்சாரியாவை பற்றி தெரிகிறது நமக்கு சங்கர ஜெயந்தி உற்சவம் கொண்டாடுறமே அந்த ஆச்சாரியார் அவர் இந்த ராமாயணம் இப்போ எதுக்காக அவரை இங்கே நினைக்கிறேன்னா இந்த சங்க்ஷேப ராமாயணத்துக்கு ஒரு விவரணம் எழுதியிருக்காரு இந்த தபஸ்வாத்தியாய நிரதம்ங்கிற இந்த முதல் சங்கம் இருக்கே ராமாயணத்தில் இதுக்கு ஒரு விவரணம் எழுதியிருக்கா காயத்ரியினுடைய ஒரு ஒரு பதத்தினுடைய அர்த்தத்தையுமே சங்க்ஷேப ராமாயணத்துக்குள்ள வால்மீகி முதல் 10-20 ஸ்லோகத்துக்குள்ளே சொல்லிவிட்டாருங்கிறார் அவர் தது சவிதுஹு வரேண்யம்னு காயத்ரியில் என்ன அக்ஷரங்கள் சொல்லப்படுறதோ சப்தங்கள் பதங்கள் அதனுடைய அர்த்தம்தான் இந்த சங்க்ஷேப ராமாயணத்தில் உள்ள ஸ்லோகங்கள் அப்படின்னு அவரும் 12 வருஷம் காயத்ரி உபாசனை பண்ணவராச்சே அவர் இதை எப்படி விடுவார் வால்மீகி அப்படி சொல்லியிருந்தாரானால் வால்மீகியும் காயத்ரி உபாசகராக இருந்து 24 அக்ஷரம் 24,000 ஸ்லோகமாக எழுதினார் தபஸ்ஸு அப்படின்னு இங்கே ஆரம்பிக்கிறது ராமாயணம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்சே வால்மீகிர் முனி புங்கவம் இங்கே தபஸுங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும் வேதாத்தியனம் தபஸுன்னுட்டேன் வேதாத்தியனம் எல்லாராலையும் செய்ய முடியாத சூழ்நிலையானா இருக்கு இன்னைக்கு பிராமண சமூகம் எத்தனை பேர் இருக்கா அதில் காலத்தில் பூணல் போட்டவா எத்தனை பேர் இருக்கா பூணல் போட்டவாளில் சந்தியாந்திரம் பண்ணுறவா எத்தனை பேர் இருக்கா சந்தியாந்திரம் பண்ணுறவாளில் புருஷ சூக்தம் ருத்ரம் சொல்கிறவா தெரிஞ்சவா எத்தனை பேர் இருக்கா வேதம் முழுக்க அத்தியனம் பண்ணவா எத்தனை பேர் இருக்கா அத்தியனம் பண்ணவாளில் அந்த வேதத்தை மறக்காத பிரம்மை இங்கே சொல்கிறவா எத்தனை பேர் இருக்கா நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை யாரையும் தோஷம் சொல்லலை நம்ம சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கால் எப்படி நடக்கிறதுங்கிறத அவாவா தெரிஞ்சுக்கணும் என்னமோ ஆஃபீஸுக்கு போனோம் வந்தோம் என் குடும்பம் என் குழந்தைகள்லாம் ஆயிடுதுன்னா காக்கா மாதிரி கொடுத்தனும் பண்ணக்கூடாது ஒரு கூடு கட்டினது காக்கா பறவை எல்லாம் இல்லை ஒரு ஒரு ரெண்டு குட்டி போட்டது நான் ஆடு மாடுகள்னால் அது அதோடு முடிஞ்சு போயிடுத்து அது உலகம் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் 6வது அறிவை உபயோகப்படுத்தி நம்ம மனுஷ சமூகத்தில் வந்திருக்கோம் அதில் பிராமண சமூகத்தில் விசேஷத்தாக த்விஜன்ம விசேஷம் பிராப்தவத்தகான்னு ஆவணியாவட்டத்துக்கு ஆவணியாவட்டம் சொல்கிறோம் அதில் எத்தனை பேர் இதில் அத்தியனம் பண்ணியிருப்பா எத்தனை பேர் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருப்பா ஒரு கணக்கெடுத்தோமானா ரொம்ப குறைச்சலாக இருக்குது ஒரு பெரிய கணக்கெடுத்து சொன்னால் பிராமண சமூகம் லட்சக்கணக்கான பேர் இருக்கால் அதில் பாதிக்கு மேலே அமெரிக்கா போயிடுது இங்கே மிச்சம் இருக்கு இதுலேயும் பாதி தான் சந்தியாவந்தனம் பண்ணுறது அத்தியனம் பண்ணவால் ஒரு 10,000 பேர் இருந்தால் பெருசு 10-12,000 பேர் இருந்தால் பெருசு அப்படின்னா ஒரு கணக்கெடுத்து 10-12,000 பேர் தான் இருக்கா அதில் ஸ்ரௌதஸ்மார்த்த கர்மானுஷ்டானங்கள் பண்ணுறவா ஒரு 130 பேர் தான் இருக்கா ஸ்ரௌத கர்மா பண்ணவா ஸ்மார்த்த கர்மா நிறையா நடந்துன்னு இருக்கு யாகம் அக்னிஹோத்திரம் பண்ணவால் ஒரு 130 பேர் தான் இருக்கா நம்ம பண்ண யஜ்ஞங்கள்லாம் பண்ணவா திருப்பி திருப்பி நான் இதை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது இதில் சொல்ல வேண்டிய விஷயத்துக்காக நான் இதை சொல்கிறேன் வாஜ்பேயி கருடச்சயனம் முதலிய யஜ்ஞங்கள் பண்ணவா விரல விட்டு என்றா போல தான் இருக்கா சிங்கிள் டிஜிட்டுக்குள்ளே அடங்கிடுவா போல இருக்கு இந்த யஜ்ஞங்கள் பண்ணவா அது வேதம் சொன்னதானே தபஸ்ஸு வேதம் தான் தபஸ்ஸு அது நமக்கு தெரியலேன்னா வேற ஒரு விதமாக சொல்லலாம் தபஸுங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்காக இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன் பகவான் கீதாச்சாரியன் தபஸுன்னா என்னன்னு சிலதை சொல்கிறா தபஸுங்கிறது 3 விதமாக இருக்கான் ஒரு அத்தியாயத்தில் தபஸை பற்றி சொல்கிறார் பகவான் 3 விதமாக இருக்குது தபஸ்ஸு என்னென்னால் வாங்மயமான தபஸுன்னு சிலது இருக்குது மானசமான தபஸுன்னு சிலது இருக்குது காயகமான தபஸுன்னு சிலது இருக்குது சாரீரமான தபஸு வாங்மயமான தபஸு மானசிகமான தபஸ் இது கொஞ்சம் புரியும் மனசு கர்மனா மனசா வாச்சான்னு சொல்கிறோம் இல்லையா அதில் சாரீரமான தபஸ் என்னென்னால் தேவத்விஜ குரு பிராஜ்யம் பூஜனம் சௌச்சமார்ஜனம் பிரம்மச்சரிய மஹிம்சாச்சே சாரீரம் தப உச்சதே சாரீரமான இந்த தபேங்கிற சப்தத்தை மாத்திரம் படுத்துட்டுருக்கேன் இன்னும் ராமாயணம் 24,000 ஸ்லோகம் இருக்கு அதில் முதல் ஸ்லோகம் அதில் முதல் சப்தம் தபேங்கிறதுக்கு மாத்திரம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் தபேங்கிற அந்த சப்தத்துக்கு சாரீரமான தபஸை முதல்ல சொன்னார் தேவதார்ச்சனம் வேத பிராமணால பூஜிக்கிறது தேவத்விஜ குரு குருவை பூஜிக்கிறது யாராவது ஞானிகள் இருந்தால் அவளுக்கு பிராஜ்ஞால்னு பேர் பழைய காலத்தில் கூட நீ ரொம்ப பிராஜ்ஞனோ அப்படின்பா திட்டுறதே பிராஜ்ஞன்னா உயர்ந்தவாள் தெரிஞ்சவாள்னு அர்த்தம் பிரஜ உடையவாள் பிரஜ வெளிப்பிரஜ இல்லை
தட்சிணாமூர்த்தியை உபாசனை பண்ணி அந்தர்முகமான பிரஜை உடையவ விழிப்பு அப்படிங்கிறது அது ரொம்ப ஆழ்ந்த விஷயம். அது அந்த பிரஜை உடையவால் பிராஜ்ஞர்க தேவத்விஜ குரு பிராஜ்ஞே பூஜனம் வாழெல்லாம் பூஜிக்கிறது சௌச்சம் காலத்தில் ஸ்நானம் பண்ணி தந்ததாமனம் பண்ணி சிஷ்டாச்சாரத்தில் இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலே ஆர்ஜவம் உண்மையாக இருக்கிறது. ராமருக்கு ரொம்ப இஷ்டமான குணமாம் இது ஆர்ஜவங்கிறது. ராமோத்விர் நாபிபாஷத்தேன்னா நான் அப்படி சொன்னேனான்னு விளையாட்டாக கேட்டுடுவா சில பேர். அதெல்லாம் ராமருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் சொல்கிறதே அந்த பிரஜை என்னாச்சு சொன்னதை என்னமா மறந்து போச்சு. நான் சொன்னேனானு இன்னொருத்தர் கேட்ட சொல்லணும்னா அப்போ என்ன குடிச்சிருந்தானா குடித்தவன் தான் கேட்பான் நேற்றுக்கு ராத்திரி நான் என்ன பண்ணேன் போதையில் இருந்தவன் தான் கேட்பான் நேற்றுக்கு நான் சொன்னேனா போனேனா எனக்கே தெரியல குடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ நம்ம என்ன குடிச்சிருக்குமா கார்த்தால சொன்னது சாயங்காலம் மறந்து போயிடுதுன்னு சொன்னால் என்னென்னால் அவ்வளோதான் இருக்குது ஸ்மிருதிங்கிறது. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். இது ஆர்ஜவம் அதெல்லாம் வந்து சாரீரமான தபஸ் பிரம்மச்சரியம். ஒரு இந்திரியத்தை கட்டுப்படுத்துறது மாத்திரம் இல்லை பிரம்மச்சரியம், எல்லா இந்திரியங்களையும் பரிசுத்தமாக வச்சுக்கிறது பிரம்மச்சரியம். பிரம்மணி சரதி எல்லா இந்திரியத்தையும் பகவத் விஷயமா ஈடுபடுத்துறதுக்கு பிரம்மச்சரியம்னு பேர். அஹிம்சாச்சே யாருக்கு ஹிம்சை இல்லாத இருக்கிறது. அஹிம்சா பரமோ தர்மஹன்னா அந்த அஹிம்சையோடு இருக்கிறது. சாரீரம் தப உச்சதே இப்போ வேதாத்தியனம்னு வேணா புரியாதே ஒழிய இது புரியுமோனும். தேவ த்விஜய குரு பிராஜ்ஞே பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்சே சாரீரம் தப உச்சதே. அடுத்தது வாங்மயமான தபஸ் அனுத்வேகரம் வாக்கியம். வாக்கால் பண்ணுற தபஸ் என்னன்னால் வேகப்படாத பேசுறது, பிரத்தியாரையும் வேகத்தை கலப்பி விடாத பேசுற, பிரத்தியாரையும் வேகப்படுத்தி விடுவா சில பேர். நாலு வார்த்தையில அவளை கதை விட்டு பார்க்கணும்னே கதை விட்டு விடுவா. அது மாதிரி செய்யாத சொற்களை உபயோகப்படுத்தார். அனுத்வேகரம் வாக்கியம் தானும் வேகப்படாத எதிராளியும் கத்த விட்டு அதில் ஒரு சந்தோஷம் அது அது ஒரு விதமான நோய். அது எதிராளியும் கத்த விட்டு வேடிக்கை பார்க்கறது அது ஒரு விதமான டிசீஸ் தான். அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் உண்மையை பேசுறது, பிரியம் பிரியமாக பேசுறது, ஹிதமாக பேசுறது. பிரியஹிதஞ்சயது சுவாத்தியாயாபியசனம் செய்வ வேதாத்தியனம் பண்ணுறது, ராமாயணாதி கிரந்தங்களை பாராயணம் பண்ணுறது இருக்கே இதுக்கு வாக்மயமான தபஸ்ன்னு பேரான் கீதாச்சாரியன் சொல்கிற. சுவாத்தியாயாபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சதே மனசினால செய்கிற தபஸ்ன்னு சிலதான். மனப்பிரசாதா சௌமியத்துவம் மௌனமாத்ம விநிகிரஹ பவசம் சுத்திரித்தியேதது தபோமான உச்சியதே. இதெல்லாம் பகவான் சொல்லியிருக்காள்னாவது படிக்கணும். இதில் எவ்வளோ தூரம் நம்ம அனுஷ்டானத்துக்கு கொண்டு வர போகிறோமோ இல்லையோ, எவ்வளோ பிரயாசப்பட்டு யுத்தகலத்தில் அர்ஜுனனுக்கு தோத்திர வேத்ரேக பானையன்னு அப்படி இருந்துட்டு கீதாச்சாரியன் நமக்கு சமீபத்தில் பண்ண அவதாரம் குருவாயூரப்பன் பண்ண அவதாரம் கிருஷ்ணாவதாரம் அவர் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறது. யாராவது உத்தராவது இதை படிக்க மாட்டாளா இதை அனுஷ்டானத்துக்கு கொண்டு வர மாட்டாளான்னு ரொம்ப ஆசையோடு சொல்லியிருக்கார். அதை படிக்கவாது படிக்கணும், அனுஷ்டானத்துக்கு வரணும்னு குருவாயூரப்பன் பிரார்த்திக்கணும். மானசமான தபஸ் சிலது மனப்பிரசாதா எது கிடைக்கிறதோ இல்லையோ ஒரு சந்தோஷத்தில் எப்பொழுதும் இருக்கிற அதுக்கு தான் மன சித்தப்பிரசாதம்னு பேர், மனப்பிரசாதம்னு பேர். எதையாவது கிடைக்காது நினச்சின்னு எங்கிட்டே இருப்பா சில பேர், கிடைக்காதுன்னு தீர்மானமாக தெரியும் ஆனால் அது கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிகிட்டு இருப்பா. அது அவளுக்கும் சாந்தி கிடையாது, அவளை அனுசரிச்சிருக்கிறவாளுக்கும் சாந்தி இல்லாத போயிடும். என்ன கிடச்சதோ அது பகவானுடைய கிருபை. சந்தோஷத்தை எப்பொழுதும் இன்றைக்கி சந்தோஷம் இருக்கா இல்லையா இதை யாரும் பறிச்சிட முடியாது. வேறு எதை வேணாலும் யார் வேணாலும் பிடுங்கின்னு போயிடலாம். நம்ம சந்தோஷம் நம்ம சாந்தியை யாரும் பிடுங்கிக்க முடியாது. பிடுங்கிக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ பலகீனமாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். மனப்பிரசாதா சௌமியத்துவம் எல்லாரிடத்துலேயும் ஒரு சௌமியத்தை மனசாலையாவது செய்கிறது. மௌனம் முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக இருக்கிறது. சிவானந்தா சொன்னார் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரமாவது விழிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் மௌனமாக இருக்கணுங்கிற. ரெண்டு மணி நேரம் விழிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் பேசாத நேரம் வேணுமா? ஒரு சஹஸ்ராவர்த்தி நாளாவது சங்கல்பம் பண்ணிட்டு அப்போவாவது பேசாமல் இருந்துட்டு ஜபிக்கிறானோ இல்லையோ பேசாமல் இருக்கிறதாவது ஒரு தபஸ். மௌனம் ஆத்ம விநிகிரஹ
தன்னையும் குறைச்சிக்காம பிரத்தியாரியும் குறைச்சு பேசாம மனசுல எப்போது சுத்தமான எண்ணங்களுக்கே இடம் கொடுத்துருந்து பாவசம் சுத்திரித்தியேதது தபோமான சமுச்சியதே இதெல்லாம் தபஸ்ஸாம் மானசிகமான தபஸ் வாங்மயமான தபஸ் சாரீரமான தபஸ் மானசிகமான தபஸ் இது கீதையில பகவான் சொன்னதான தபஸ் இதெல்லாம் உடையவரான் நாரதஸ்வான் குருவனுடைய பெருமையை சொல்றதுக்காக வால்மீகி இப்படி ஆரம்பிக்கிறார் தபஸ்வாத்தியாய நிரதம் வேதாத்தியனம் பண்ணி வேதத்துல சொன்ன தர்மங்கள்ல ஈடுபட்டுண்டு தபஸ்ல இருக்கக்கூடிய அந்த நாரதஸ்வாமி வாக்விதாம்பரம் வாக்கடைஞ்சவர்களுக்குள்ள ரொம்ப உயர்ந்தவரா இந்த தபஸ்விங்கிற சப்தம் வால்மீகிய சொல்றது நாரதம் தபஸ்வாத்தியாய நிரதம் வாக்விதாம்பரம் நாரதம் முனிபுங்கவம் தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா இதான் முதல் ஸ்லோகம் வாக்விதாம்பரம் வாக்கடைஞ்சவர்களுக்குள்ள ரொம்ப உயர்ந்தவரா உயர்ந்தவர்னு எதனால சொல்லப்படுறது இப்ப என் வாக்கு ரொம்ப உயர்ந்ததுன்னு நான் சொல்லிக்கலாம் ஆனா உயர்ந்த சொற்களே உபயோகப்படுத்துற வாக்குதான் வாக்கு உயர்ந்த சொற்கள் எது பகவானை பத்தி சொல்றதான சொற்கள் பகவான் மணிக்கு ஒரு இடத்துல போய் சத்சங்கம் நடத்துவாராம் நாரத சுவாமி நாம சங்கீர்த்தனமோ கல்யாண குணங்கள கதனமோ அதனால வாக்கடைஞ்சவர்களுக்குள்ள ரொம்ப பாக்கியசாலியான் நாரதர் வாக்விதாம்பரம் வாக்க சரியா உபயோகப்படுத்தின்னு இருக்கார் நாரதம் நாரதன் நாரதன்னாலே நாரத பிருகன்னாரதியும் சொல்றது நாரதங்கிற சப்தமே நாரதோ நாசயன்னேதி நிருணாம் அஜானஜம் தமஹா ஜனங்களுடைய அஜானத்தை யாரு அவருடைய சொற்களாலையும் தரிசன மாத்திரத்தினாலையும் போக்குறாரோ அவருக்கு நாரதர்னு பேர் நாரம் ததாதீதி நாரதா ஜனங்களை நல்வழிப்படுத்துறவரா அதனால நாரதர் பக்தி மார்க்க பிரவர்த்தகர் அப்பேற்பட்ட நாரதர் தரிசன மாத்திரத்தினால ஞானத்தை கொடுப்பார் தரிசன மாத்திரத்தினால பாபங்களை போக்கி விடுவார் நல்வழிப்படுத்துவார் அப்பேற்பட்ட அந்த நாரதர் முனி புங்கவம் முனிகளுக்குள்ள ரொம்ப உயர்ந்தவரா முனி முனின்னா மந்திர திரஷ்டான்னு அர்த்தம் மந்திரங்களை நம்மெல்லாம் ஜபிக்கிறோம் பஞ்சாட்சரமோ காயத்ரியோ ஆனா அந்த மந்திரங்கள்லாம் சப்தரூபமா ஆகாசத்துல இருக்கு அந்த சப்த ரூபமா இருக்கிற அந்த ஆகாசம் இப்ப வேவ் இருக்கு போனோட சாட்டிலைட்டோட வேவ் எல்லாம் கண்ணால பார்க்க முடியலையோனும் டிவி மூலமாகவும் போன் மூலமாகவும் சிக்னல் இருக்கான்னு அதை மீட்டரை வச்சு பார்க்கறான் முனிகளுக்கு என்ன பெருமைனால் சப்த ரூபமா ஆகாசத்துல இருக்கிற அந்த சப்தத்தையே பார்க்கறாளாம் பார்க்கறதோட இல்ல லோகத்துல இன்னும் விவகாரத்துக்கு வராத சில மகாமந்திரங்களை சப்தங்களை கண்டே பிடிக்கிறாளாம் இப்ப காயத்ரியே விஸ்வாமித்ர ரிஷிஹி அப்படிங்கிறோம் காயத்ரி இப்ப விஸ்வாமித்ரருக்கு முன்னாடி யாரும் ஜபிக்கலையா ஜபிக்கலையான்னால் இப்ப ஆனா எல்லாரும் சந்தியாவந்தனம் பண்றவாள் பூணல் போட்ட அன்னைக்காவது சொல்லியிருப்பாளோனும் பூணல் போண்டவா அத்தனை பேரும் பூணல் போண்ட அன்னைக்காவது விஸ்வாமித்ர ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தஹா சொல்லியிருப்பாளா இல்லையா அப்ப விஸ்வாமித்ரர் ரிஷியா ஆயிட்டார் காயத்ரிக்குன்னு சொன்னால் ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சவாள் தான் அங்கே நினைக்கிறது ஸ்மரிக்கிறது சிரஸ்ல அவளை தியானம் பண்றது இப்ப விஸ்வாமித்ர ரிஷிஹின்னு சொன்னா இப்போ ஒரு கேள்வி வரும் விஸ்வாமித்ரருக்கு முன்னாடி காயத்ரி ஜபிச்சவாள் இல்லையா காயத்ரி மந்திரமே இல்லையா இவர் தான் கண்டுபிடிச்சாரான்னால் அப்படி இல்லை எல்லாரும் ஜபிச்சதை விட இவர் கூட ஜபிச்சுட்டார் சப்த ரூபமா இருக்கிற அந்த காயத்ரியை பிரத்யக்ஷமா பார்த்துட்டார் பிரம்ம ரிஷியாவே ஆயிட்டார் ஆயிரம் ஆயிரம் வருஷமா அந்த காயத்ரியை திக்கு திக்கா போய் ஜபிச்சு அப்படி ஆனதுனால இப்ப ஜபிச்சவாளுக்குள்ள உயர்ந்தவர்னு அர்த்தம் பண்ணிக்கணும் காயத்ரியோட ஒரு உறவு உபாசனை பண்ணவாளுக்குள்ள இவர் கீடா இன்னும் யாரும் உபாசிக்கல சில பேர் ரெக்கார்டு அவாளோட யாரும் முதிக்கலைன்னு சொல்றாளோனும் அதுபோல இவர் அளவுக்கு காயத்ரியோட தொடர்பு கொண்டு மந்திர ஜபம் பண்ணவாள் சப்தத்தை தரிசனம் பண்ணவாள் யாரும் இல்லை அதனால இவரே ரிஷியா ஆயிட்டா விஸ்வாமித்ர ரிஷிஹி அப்படிங்கிறோம் அந்த மந்திரங்களை பார்க்கிறவர்கள் முனிகள் அந்த மந்திர திரஷ்டாக்களான முனிகளுக்குள்ள ரொம்ப உயர்ந்தவரான் இவர் முனி புங்கவம் முனிகளுக்குள்ள ரொம்ப உயர்ந்தவரான் நாரதர் பல மந்திரங்களுடைய மகிமையெல்லாம் பிருகன்னாரதிங்கிற புராணத்திலே இவர் சொல்றார் நாரதரோட பெருமை ஏதோ ராமாயணம் சொல்லி கொடுத்தார் துருவனுக்கு ஏதோ துவாதசாட்சரி சொல்லி கொடுத்தார் பிரஹ்லாதனுக்கு கதை சொன்னாருங்கிறதோட முடியல யாசர பாகவத எழுதி வச்சாருங்கிற வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் பரிச்சயம் நாரதர் ரொம்ப லோ கிளாஸா இருக்கிறவர் கலகம் பண்றவர் நாரதர் நாரதர் கலகப்பிரியர்னு சொல்லிட்டு இருப்பா சாமவேத அத்தியனம் பண்ணவாளுக்கு தெரியும் நாரதர் ஒரு ரிஷி
வேத உபனிஷத்துக்கு சாந்தோக்கியங்கிற உபனிஷத்துக்கு நாரதர் ஒரு ரிஷி. சனத்குமாரன் நாரதரும் ரிஷி ஆயிடுறால் ஒரு வேதத்தினுடைய உபனிஷத்துக்கே ரிஷின்னு சொன்னால் அவர் எப்படி இருக்கணும்? மந்திரங்கள் பிருகன்னாரதியம் நாரத புராணங்களை பார்த்தோமானா மகாமந்திரங்கள் எல்லாம் எடுத்து எழுதியிருக்கா. அதனுடைய பெருமையெல்லாம் நாரதர் சொல்றதாக அந்த புராணம் சொல்லிட்டு போறது. அதுல கதை குறைச்சல், ஆனா மந்திரங்களுடைய பெருமை உபாசனா மார்க்கங்கள்லாம் சொல்லி கொடுக்கிறார் நாரதர். பக்தி சூத்திரம் எழுதியிருக்கார். அந்த நாரத புராணத்துல சொல்றாரு அவர் எல்லா மந்திரங்களையும் மகிமைகளையும் சொல்லிட்டு வந்து கடைசியில போய் சொல்றார் எல்லா மந்திரத்துக்கும் மேற்பட்டது ராமஷடாட்சரிங்கிறார். எல்லா மந்திரங்களையும் ஜபிச்சதான பலன் கிடைச்சிடும் ராமஷடாட்சரியை ஜபிக்கிறதுனாலேயே. எல்லா மந்திரங்களும் ராம மந்திரங்களுக்குள்ள அடக்கம்னு பக்கம் பக்கமா ராமஷடாட்சரியோட பெருமையை போய் எடுத்து எழுதியிருக்கா. அவரு ராமோபாசகாலங்கிறதுக்காக சொல்றேன். அவர் தானே இப்போ முதல் குரு, அப்புறம் தானே வால்மீகி குரு ராமாயணத்துக்கு. நாரத சுவாமிக்கு அவர் எல்லா கதையும் சொல்லிட்டு வரவர்னா கூட இப்போ நாரதர் யாரோட பக்தர்னு ஒரு கேள்வி வரலாம் பக்தாளுக்கு. அவருக்கு எந்த தெய்வம் இஷ்டமானது அப்படின்னு விசாரிச்சோமானா நாரத புராணத்தை பார்த்தா தெரியுமோனோ அவருக்கு எந்த தெய்வம் இஷ்டமானதுனால் ஸ்ரீராமன் இஷ்டமானத. ராமஷடாட்சரிக்கு மேல மந்திரம் இல்லை அப்படின்னு போய் மந்திரசாஸ்திரத்தினுடைய விவரணத்தை சொல்லி முடிச்சு விடுறா. பெரிய புஸ்தகம், நான் அதை சுருக்கமாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்கங்களோட புஸ்தகத்தோட சாரத்தை இப்போ ஒரு நிமிஷமாக சொல்லிவிட்டேன். புஸ்தகத்தை பிரித்தாலும் நாளைக்கு அதுதான் இருக்க போகிறது. அதில் அப்பேற்பட்டதான நாரதர் முனிபுங்கவம், ஆனால் எல்லா மந்திரங்களோட பெருமையும் சக்தியும் அறிஞ்சவரவ. அந்த முனிபுங்கவரான நாரதரை என்னமோ தன்னோட குருங்கிறதுக்காக ஒரு அஞ்சாறு அடமொழி போட்டு கூப்பிட்டார் வால்மீகி நினைச்சனோட கூட. தபஸ்வாத்தியாய நிரதம் வாக்விதாம்பரம் முனிபுங்கவம் நாரதம். அதை எதுக்காக சொன்னார்ங்கிறதுக்காக இவ்வளவும் சொல்கிறேன். அவருக்கு தெரியாத சாஸ்திரம் கிடையாதான். சாந்தோக்கிய உபனிஷத்தை ஆரம்பிக்கிறதே போய் நாரதரை பார்த்து சனத்குமாரர் கேட்குறார் உங்களுக்கு என்னென்ன தெரியும் சொல்லுங்கோ அப்படிங்கிறார். எனக்கு பிரம்ம வித்திய உபதேசம் பண்ணணும்னார் நாரதர் சனத்குமாரரை போய். சனத்குமாரால் தட்சிணாமூர்த்திகிட்டேயே உபதேசம் வாங்கிண்டவால் ஆத்ம தத்துவத்தை எனக்கு உபதேசம் பண்ணணும்னார். எடுத்தது ஆத்ம தத்துவத்தை சொல்ல முடியாது, முன்னாடி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லும். இப்போ நான் எனக்கு மேலே டியூஷன் எடுங்கன்னு சொன்னால் நீ என்ன படிச்சிருக்கே, இதுக்கு முன்னாடி யார்கிட்ட படித்தேன்னு ஒரு கேள்வி கேட்பாளணும். எது சம்மந்தமாக எடுக்கணும் டியூஷன், இதுக்கு முன்னாடி நீ யார்கிட்ட படித்த, எவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். அதுபோல் நீ எனக்கு என்னென்ன தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்டார் சனத்குமாரர். அதுக்கு நாரதர் சொல்கிறார் பக்கம் பக்கமாக சொல்கிறார், வேதம் தெரியும், வேதார்த்தங்கள் தெரியும், நட்சத்திர வித்யாம் க்ஷத்திர வித்யாம் அஸ்வ வித்யாம் சாந்தோக்கிய உபனிஷத்து எல்லாம் தெரியும், யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் நட்சத்திர வித்ய ஜோதிஷம் எல்லாம் தெரியும், சாத்திரமான அஸ்திரசஸ்திரங்கள் எல்லாம் தெரியும், வேதம் தெரியும், எல்லாம் தெரியும்னார். எல்லாம் இவ்வளவு தெரிஞ்சவனா நீ, இவ்வளவு தெரிஞ்சவன் என்ன இதுக்குப்பா வந்து ஆசிரியிச்சே அப்படின்ட்டார் சனத்குமார். அப்போ நாரதரை பார்த்து சனத்குமாரரை பார்த்து நாரதர் சொன்னார் எனக்கு எல்லாம் தெரியும், ஒன்னே ஒன்று தெரியாது, அதுக்காக உங்களை ஆசிரியிச்சேன்னார். என்னன்னார்? நாத்மவித்து, எனக்கு என்ன தெரியாது பாக்கி எல்லாம் தெரியும்னார். ஓஹோ உட்காருன்னார். அப்போ சொன்னது தான் சாந்தோக்கிய உபனிஷத். எல்லாம் தெரியும் எனக்கு, ஆனால் என்ன யாருன்னே எனக்கு தெரியாது. சரீரம் நானா, மனசு நானா, புத்தி நானா, பிராணம் நானா, எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டதுனால ரொம்ப அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உட்காருன்னு சொல்லி சனத்குமாரரும் நாரதரும் சம்பாஷணம் பண்ணதாக சாமவேத உபனிஷத்து சொல்கிற உபனிஷத்து. அவளுக்கு ஆச்சாரியனாக இருக்காள் இவா. அப்பேற்பட்ட நாரதராக்கும் இப்போ நாரதர் வால்மீகி சொல்லிகிட்டு இருக்கா. இந்த முதல் ஸ்லோகத்துக்கு அவர் சொன்னதில் நான் கொஞ்சமாவது சொல்ல வேண்டாமா? நாரதரோட பெருமையை அவ்வளவு சொல்லியிருக்கார் வால்மீகி. அதுக்காக இன்னைக்கு மகாத்மியத்தில் இப்போ அவரோட தான் எடுத்துட்டேன். அப்பேற்பட்டதான நாரதரை பார்த்து தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா இன்னும் மூணு பதம் இருக்குது சொன்னால் இந்த ஸ்லோகம் முடிஞ்சுடும்போ. நீ ஒரு கதைக்கு ஒரே ஒரு ஸ்லோகம் சொன்னேன்னு இருக்கும் ராமாயணத்துலேருந்து. வால்மீகின்னு சொன்னால் போகிறோம், கேட்டார்னு சொன்னால் போகிறோம், ஆனால் இங்கே ரெண்டு விசேஷணம் சொல்கிறால் தபஸ்வி வால்மீகிங்கிறார். பிரச்சான்னாலே கேள்வி, பப்ரச்சான்னாலே நன்கு கேட்டார்னு அர்த்தம். பரிபப்ரச்சாங்கிறாரே பிரஷ்னம்னா போகிறாதா, பிரச்சான்னு சொன்னால் போகிறாதா, பப்ரச்சான்னு சொன்னால் போகிறாதா, அது என்ன பரிபப்ரச்சா? தபஸ்வி வால்மீகிங்கிறாரே, இப்போ இவரையே இவர் கொண்டாடிக்கிறாரா முதல் ஸ்லோகத்தில் அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. கதை கேட்குறவாளுக்கு புரியணும் யார் எழுத போகிறா இந்த ராமாயணத்தை. நாரதர் பேசுகிறார்னா அது அப்பேற்பட்டவராக இருந்தால் தானே பேசுவார், உங்கள்ட்ட எங்கிட்டையும் பேசுவாரா நாரதர்? ஒரு ஒரு தகுதி இருக்கிறவாழ்கிட்ட தானே நாரதர் ஆசிரமத்துக்கு நேரம் வந்து அவரை அவரோட உட்கார்ந்துண்டு பேசுகிறாருங்கிறதுனால இந்த இடத்துல தன்னையும் சொல்லிக்க வேண்டிய நிர்பந்தம் வால்மீகி சொல்லிண்டார்.
தபஸ்வி வால்மீகினா தபஸ்ன்னா இவருக்கு என்ன தபஸ் அவருக்கு தபஸ்வாத்தியாயம்னு சொல்லியாச்சு இவருக்கு என்ன தபஸ்ன்னா என்ன கேள்வி ராமநாமம்தான் தபஸ் ராமநாமம்னா வருஷ கணக்காக இவர் ஜபிச்சுட்டு இருந்தாரே அந்த ராமநாமம்தான் தபஸ் அது சொல்லிக்கலாமானோ நான் ஒரு 30 கோடி பண்ணியிருக்கேன் ராமநாமம் பல பேர் என் வாழ்நாள்லேயே சொல்லியிருக்கா 100 கோடி 1 கோடி ராமநாமம் எழுதிட்டேன்னா 1.5 கோடி எழுதிட்டேன் ராமநாமம் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கிட்ட வந்து கேட்டேன் நான் எந்த மடத்தில் கொடுக்கட்டும்னா ஒருத்தர் நான் சொன்னேன் மடத்தெல்லாம் கொண்டு கொடுக்காங்கோ அவளுக்கு அங்கே இருக்கிற பூஜையே பெரிய காரியமாக இருக்க உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்னே 2 குழந்தைகள்னா அழகாக லேமினேஷன் பண்ணி ஒரு பொட்டி வச்சு வாத்தில் பூஜையில் வச்சுக்க சொல்லி கொடுத்துடுங்கோ எவ்வளோ எழுதியிருக்கீங்களோ 2 கோடி எழுதினேன்னா இந்த குழந்தைக்கு 1 கோடி அந்த குழந்தைக்கு பேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன் உனக்குன்னு டெபாசிட் கொடுக்குறது இல்லையா அதுபோல் இது 1 கோடி ராமநாமம் உனக்கு 1 கோடி உனக்கு நித்திய பூஜையில் 2 புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணுன்னு கொடுத்துடுங்கோன்னு அவளும் வந்து எங்கள் அப்பா எழுதினது எங்கள் அப்பா எழுதினதுன்னு அவளும் வந்து கண்ணீரோடு அதை உபாசிப்பாள் மடத்தில் கொண்டு கொடுத்தா நீங்கள் யாருன்னு அவளுக்கு என்ன தெரியும் வச்சுருப்பா அங்கேயும் பீரோவில் வச்சு வச்சுருப்பாள் ஆனால் அப்படி கொடுக்குறத விட உன் குழந்தைக்கே கொடுங்கோ அப்படின்னு ராமாயணம் முழுக்க எழுதினார் ஒருத்தர் ஒரு தர எழுதினாலே போகிறோம்னு ராமாயணம் சொல்கிறது 4 தர எழுதினார் எழுதுக்காக எழுதுறேன் 4 தரேன்னா எங்கள் செங்காலைபுரத்தில் எனக்கு 4 பிள்ளைன்னா 4 பிள்ளைக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன் சொத்துன்னா என் கையால் எழுதின ராமாயணத்தை பூஜையில் வச்சுக்கூட குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும்னு உனக்கு என்னென்ன வேணுமோ அது கொடுக்கும் ஒரு புஷ்பமாவது போடுன்னு சொல்லிட்டு போகிறேன்னா ஒரு பெரியவர் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கா பாருங்களேன் ராமாயணத்தையும் ராமனையும் ராமநாமத்தையும் நம்பி நம்ம தலைமுறையில் நான் ஏதோ நாரதர் காலம் வியாசர் காலம் சொல்லலை நம்ம தலைமுறையில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வெறும் விவகாரமே போகிறோம்னே ஆயிட்டால் அது மாதிரி போயின்னு இருக்கு இப்போ இருக்கிற தலைமுறை சொல்கிறது கூட எனக்கு வருத்தமாக இருக்குது அதை பற்றி சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை ஆனால் பகவான் தான் நமக்கு லட்சியமாக இருக்கணும் ராமநாமமாவது லட்சியமாக இருக்கணும் அந்த ராமநாமத்தை கோட்டிக்கணக்கான ஆவர்த்தி ஜபிச்சவரான் அதை சொல்லிக்கிறார் சந்தோஷமாக தபஸ்வி வால்மீகி ஒன்றும் பரிபப்ரச்சான்னு சொல்ல காரணம் என்ன நன்கு கேட்டார்னு சொல்ல காரணம் என்னன்னால் ஆச்சாரியன்ட்ட கேட்குற முறைன்னு ஒன்று இருக்கான் சாதாரணமாக என்னடா என்ன செய்தி அப்படின்னு ஃப்ரெண்டுகிட்ட பேசுறது வேறு ஆச்சாரியன்ட்ட போய் என்ன செய்தின்னு கேட்பாளா அவள்கிட்ட பேசுகிற முறை வேறு இருக்கணும் சௌக்கியமானு விசாரிக்கிறதுலையே ஃப்ரெண்டுகிட்ட கேட்குற விதம்னு ஒன்று இருக்குது நமக்கு மேலே வயசானவாள்கிட்ட கேட்குற விதம்னு ஒன்று இருக்குது மகான்களை பார்த்தா கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது ஆச்சாரியன் ஜெகதாச்சாரியால பார்த்தா கேட்குற விதம்னு ஒன்று இருக்குது கேட்குற பேசுகிற முறையிலேயே பலது இருக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி பேச முடியாது இங்கே பரிபப்ரச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்னால் பரிங்கிற உபசர்க்கத்துக்கு என்ன அர்த்தம்னால் சவினயேன பப்ரச்சா அப்படின்னா பரிபப்ரச்சான்னா என்ன அர்த்தம்னால் நமஸ்காரபூர்வகமாக கைகட்டி வாய்ப்பொத்திண்டு அந்த வினயத்தோட தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னாரு கீதாச்சாரியர் அங்கே பரிப்பிரஷ்னம்னா இங்கே பரிபப்ரச்சா அதுதான் சொல்கிறேன் ஆனால் முதல்ல வந்தது ராமாயணம் அப்புறம் தான் கீதை வந்தது பரிபப்ரச்சா வால்மீகிர் முனி பூங்கவம் வினயத்தோடு கூட எனக்கு ராமாயணம் சொல்லணும் நீங்கள் ராமகுணங்களை சொல்லணும் 16 குணங்கள் என் மனசில் உதிக்கிறது அதுக்கு உடையவன் யாரோ அவனை பற்றி நீங்கள் எனக்கு விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு மேலே கேட்குறதுக்காக தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்சே வால்மீகிர் முனி புங்கவம் இப்படி ஆரம்பிக்கிறது ஸ்ரீமத் ராமாயணம் இந்த முதல் ஸ்லோகத்துக்கே பக்கம் பக்கமாக இருக்குது வியாக்கியானம் இப்படி பாகவதத்தில் ஜென்மாத்தியஸ்யங்கிற ஒரு ஸ்லோகத்துக்கு அவ்வளோ வியாக்கியானம் இருக்கோ அதுபோல் ராமாயணத்துக்கும் இருக்குது ஆனால் இன்றைக்கி சுருக்கமாக இந்த செஷனுக்கு ஏதோ இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு முடிஞ்ச அளவு அர்த்தம் சொன்னேன் நாளைக்கு மேலே கதைகள் ஆரம்பம் 16 குணத்தை வால்மீகி கேட்க இந்த 16 குணத்துக்கும் உடையவன் யாரோ அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்லணும்னு நாரதரை பார்த்து கேட்க சங்க்ஷேபமாக அவர் ராமாயணத்தை சொல்கிறால் ராமன்தான் நீங்கள் கேட்டவர் அந்த அவதார புருஷன் அந்த உத்தம புருஷன் அவர் தான் அப்படிங்கிற புருஷோத்தமன் அவர் தான்ங்கிறத சொல்ல போகிறா உடனே வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணத்தை எழுதணும்னு பிரம்மா வந்து அவர் ஆஜ்ஞை பண்ண போகிறார் ராமாயணத்தை எழுதினார் வால்மீகி குசலவாளுக்கு உபதேசம் பண்ணது ராமாயணம் அவா போய் கானம் பண்ணது அயோத்தியில் இந்த கதையெல்லாம் மேலே நாளையிலேருந்து ராமாயணம் நம்ம ஆசிரமத்தில் யாகசாலையில் நவாக உற்சவமாக கர்ப்போத்சவம் ராமாயணம் மாத்திரம் ராமனை மாத்திரம் ஸ்ரீராமநவமி வரப்போகிறது இப்போது ராமநவமி மாத்திரம் நம்ம மதத்தில் தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் பிள்ளையார் சதுர்த்தின்னா 1 நாள் தான் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொன்னால் 1 சப்தாகம் பண்ணுவாள் கிருஷ்ணாவதாரம் வரா போல நடுப்புற வச்சுட்டு அஷ்டமியில்
முன்னாடியோ பின்னாடியோ பண்ணுவாள், இல்லை ஒரு சப்தாகம் பண்ணுவாள். நவராத்திரின்னா அம்பாளுக்கு ஒம்பது நாள் தான். இது மாதிரி ஒரு ஒரு தேவதைக்கும் உள்ள உற்சவங்களில் அதிக நாட்களுடைய ஒரே உற்சவம் ஸ்ரீராமனுக்கு தான். ஒரு மாதம் உள்பட கொண்டாடுவாள். வடக்கையெல்லாம் போனோமானா ராமநவமி மாதம்னே கொண்டாடுவாள். முப்பது நாள் ராமாயண பாராயணம் பண்ணுவாள். நம்ம பக்கங்கள் தட்சிண சம்பிரதாயம் கர்ப்போத்சவம் ஜனனோத்சவம்னு முன்னாடி ஒம்பது நாள் பின்னாடி ஒம்பது நாள் ஆக பதினெட்டு நாளைக்கு ராமனுக்கு உற்சவம் கொண்டாடுவார். கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராயே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே நாராயண 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 ஜானகீகாம் தஸ்மரணம் சத்குரு ஆஞ்சநேயமூர்த்திகி.